ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வறுக்கும்போது ஒரு நல்ல அரோமா வரும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்கின்னும் பீல் ஆகும். அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பச்சை வேர்க்கடலை தான். அதே கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வறுத்தா எள் வந்து கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ லைட்டாக பொரிய ஆரம்பிச்சோன்னே வெடிக்கும். ஸோ அப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே கடாயில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடல் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். இப்போ அந்த பொட்டுக்கடலையை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இதில் வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாமே ஒரே ரேஷியோ. பட் ரேஷியோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ தேங்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வறுபட்டால் தான் இது வந்து கெட்டு போகாது. அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெல்லம் நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துடலாம். அது இருக்கட்டும், நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம வறுத்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அதே மாதிரி வேர்க்கடலையும் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். வேர்க்கடலையை கிரைண்ட் பண்ணும்போது வைப்பரில் போட்டு தான் கிரைண்ட் பண்ணும். ஒரேடியாக கிரைண்ட் பண்ணணும்னா அதுலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிரும். ஸோ கொஞ்சம் குறகுறப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை அந்த பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்துடலாம். அது கூடயே நம்ம எள்ளும் சேர்த்துக்கலாம். இதோட வறுத்த எள்ளையும் தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு வெள்ளைப்பாக்கு ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஃபில்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அதில் சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெள்ளைப்பாக்கு சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 1 ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. பசங்களுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பொருட்கதிச்சே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இந்த லாக்டவுன் சீசனில். ஸோ பெண்களுக்கும் இது ரொம்ப நல்லது, எள்ளெல்லாம் சேர்த்துருக்கனால. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.